நியூஸ் செவன் தமிழர்களுக்கு வணக்கம். கல்லூரி சாலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழிகாட்டும் விதமாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு அலைடு ஹெல்த் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் பற்றி பேச போகிறோம். அதற்காக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரபல விநாயகா ரிசர்ச் ஃபவுண்டேஷன் நிறுவனத்திற்கு வந்திருக்கோம். அதற்காக அந்த துறை குறித்து நம்ம கூட நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக அத்துறையின் டீன் அண்ட் டைரக்டர் டாக்டர் பி செந்தில்குமார் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். சார், அலைடு ஹெல்த் சயின்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டை யாரெல்லாம் எடுத்து படிக்கலாம் அப்படின்றது முன்னாடி இந்த துறையை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். அலைடியல் சயின்ஸ் துறை அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம் சார்ந்த துணை மருத்துவ படிப்புகள் நம்ம சொல்லுவாங்க. மருத்துவரை சார்ந்து, அதாவது சிறப்பு மருத்துவரை சார்ந்து படிக்கிற படிப்புகள் இது. டூரிங் த கோவிட் டைம் பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து கோவிட்னா என்ன, கொரோனா டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்திங்கன்னா, ஒரு மூக்கிலையும் நாக்கிலையும் வந்து ஒரு ஸ்வாப் விட்டு டெஸ்ட் பண்ணாங்க. அது பேர் ஆர்டிபிசிஆர். அந்த ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை வந்து டெஸ்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் லேப் டெக்னீஷியன்ஸ். அவங்க வந்து ஆவேக உதவியாளர்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த கோவிட் டைம்லேயே பார்த்திங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து லங்கு வந்து நிறைய இன்ஃபெக்ட் ஆச்சு. அஃபெக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா, சிடி எடுத்து பார்ப்பாங்க. அதில் வந்து ஒரு ஒரு ஸ்கோரிங் பண்ணுவாங்க, சிடி எவ்வளோ தூரம் லங்ஸ் அஃபெக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறது. வந்து சிடி எடுக்கிற டெக்னீஷியன்ஸ் பேர் வந்து ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜி. நாட் ஓன்லி சிடி, எம்ஆர்ஐ, எக்ஸ்ரே, அல்ட்ராசவுண்ட், மேமோகிராம், இந்த மாதிரி எல்லா விஷயம் பண்ணுறது வந்து ரேடியாலஜி இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட்டு. அவங்க வந்து ரேடியாலஜிஸ்ட் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் அலைடு சயின்ஸ் கீழே தான் வருது. அப்புறம் போஸ்ட் கோவிட்ல நிறைய இப்போ பார்த்திங்கன்னா, நிறைய ஹார்ட் அட்டாக்ஸ்லாம் வருது. பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, வந்து அட்மிட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இசிஜி, எக்கோ, ட்ரெட்மில் எடுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கார்டியக் டெக்னாலஜிஸ் சொல்லுவாங்க. அது வந்து மினிமல் இன்வேசிவ் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அடைப்பில் ரெண்டு அடைப்பு இருக்கும்போது கார்டியாலஜிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஞ்சியோபிளாஸ்டி பண்ணி அந்த அடைப்பை நீக்கி ஸ்டென்ட் வச்சுருவார். இதுக்கு கார்டியாலஜிஸ்ட் கூட அசிஸ்ட் பண்ணுறவங்க வந்து கார்டியக் டெக்னாலஜிஸ்ட்டு. சப்போஸ் ஒரு காம்ப்ளிகேட்டட் ஹார்ட் ப்ரொசீஜர் சர்ஜரி பண்ணணும், ஓப்பனாக சர்ஜரி பண்ணணும், பண்ணும்போது பார்த்திங்கன்னா இருதயம் முறையிலாம் வந்து நம்ம ஸ்டாப் பண்ணணும். ஏன்னா வந்து ஓப்பனாக சர்ஜரி பண்ணும்போது இருதயம் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா நம்மளால் வந்து சர்ஜரி பண்ண முடியாது. ஸோ வி ஹவ் டு ஸ்டாப். எப்படி நம்ம வந்து ஒரு மிஷின் வந்து வேலை செய்யும்போது மிஷின் ஆஃப் பண்ணிட்டு எப்படி ஒர்க் பண்ணுறோம், அதே மாதிரி தான் இருதயத்தை ஸ்டாப் பண்ணிட்டு வேலை செய்யணும். அப்போ பார்த்திங்கன்னா, இருதயம் நுரையில் ஸ்டாப் பண்ணால் பேஷண்ட் வந்து ஆன் டேபிள் டேட் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இருதயம் நுரையிலையும் வந்து ஒரு மிஷினோட கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மிஷின் பேர் ஹார்ட் லங் மிஷின். ஸோ அந்த ஹார்ட் லங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டட் பை தி பர்ஃபியூஷனிஸ்ட். ஸோ அவங்க கரெக்டாக பார்க்கலாம் அங்கே பேஷண்ட் வந்து அங்கே சர்ஜன் வந்து காடைத்துறை சர்ஜன் வந்து சர்ஜரி பண்ணிகிட்ருப்பார். பட் இந்த பர்ஃபியூஷனிஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹார்ட் லங் மிஷினை வந்து ஆப்ரேட் பண்ணுவார். ஸோ அவங்களும் வந்து அலைடு சயின்ஸ் துறை தான் வருவாங்க. இந்த சர்ஜரி பண்ணும்போது ஒரு இப்போ ஒரு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணுறாங்க, எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையோ இல்லைன்னா வந்து ஒரு கட்டி அறுவை சிகிச்சை பண்ணும்போதோ அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து வைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் தர டெக்னீஷியன்ஸ். ஒரு சர்ஜரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மயக்க மருந்து கொடுக்கணும். அந்த மயக்க மருந்து எந்த விகிதாச்சாரத்தில் கொடுக்கணுன்றது வந்து டிசைட் பண்ணுறது அனஸ்தெட்டிஸ்ட். அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அனஸ்தீஷியா டெக்னீஷியன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு சிறப்பு மருத்துவரும் கூட சேர்ந்து வேலை செய்கிறவங்க வந்து அந்த அலைடு சயின்ஸ் டெக்னீஷியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த கண்ணாடி செக் பண்ணி இந்த கண்ணாடி வந்து இந்த லென்ஸு இது ப்ளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்து செக் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டோமெட்ரிஸ்ட். அவங்க யாரோட ஒர்க் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆப்டோமாலஜிஸ்ட் கூட சேர்ந்து வேலை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸும் தே வில் பி ஒர்க்கிங் அலாங் வித் தி கன்சல்டன்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் டாக்டர்ஸ். அதுக்கு தான் வந்து இந்த மருத்துவம், மருத்துவரை சார்ந்த துணை மருத்துவ படிப்புகள்னு சொல்கிறதால தான் அலைடு சயின்ஸ், ஹெல்த் சயின்ஸ்னு சொல்லிட்டு இந்த ப்ரோக்ராம் வந்துட்டுருக்குங்க. சார், இப்போ அலைடு ஹெல்த் சயின்ஸ் பற்றி ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. அதே நேரத்தில் இது ஒரு முக்கியமான ஒரு படிப்பு அப்படின்னு சொன்னீங்க. 12ஆம் வகுப்பில் என்ன குரூப் எடுத்தவங்க இந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம்? நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வந்து மருத்துவம் சார்ந்த படிப்புன்னும்போது கண்டிப்பாக வந்து இந்த துறையை தேர்ந்தெடுக்கணும். நம்ம வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பாட்டனி, ஜுவாலஜி எடுத்துருக்கணும். ரெண்டு துறைகள் மட்டும் நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் போதும். அந்த ரெண்டு துறைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஆப்டோமெட்ரிஸ்ட், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இன்னொரு துறைன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் சயின்ஸ் டெக்னாலஜிஸ்ட், அவங்க வந்து தடவியல் நிபுணர் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு துறையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தாலே போதும். ஓகே சார், எப்படி சார் மாணவர்கள் அணுகிறது நம்மளை? மாணவர்கள் வந்து எங்கள் வெப்சைட் இருக்குது, www.fahs.ac.in போயிட்டு அவங்க வந்து அதிலேயே அட்மிஷன்ஸ் ஓப்பன்ற ஒரு இது இருக்குது. அதில் போயிட்டு கிளிக் பண்ணாங்கன்னா யூ கேன் என்டர் டீட்டெயில்ஸ் அண்ட் அதை பார்த்து எங்களுடைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் கால் பண்ணிவிட்டு தே கேன் காண்டாக்ட் தம் அண்ட் தே கேன் கெட் அட்மிஷன் டைரக்ட்லி. அண்ட் வி ஹாவ் இன்டர்வியூ செஷன் ஒன்று இருக்குது, அது மட்டும் அட்டன் பண்ணால் போதும். ஓகே சார், இப்போ நீங்கள் எப்படி அணுகலான்னு சொல்லி சொன்னீங்க, அதே நேரத்தில் இவர் சிறப்பம்சங்கள் கொண்ட உங்கள் கல்லூரியை பற்றி அறிமுகம் கொடுங்க சார். எங்கள் கல்லூரியானது 2004 வந்து ஆரம்பித்தோம். முன்ன கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 20 வருடத்தில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு 10,000 மாணவர்கள் வந்து வெளியில் போயிருக்காங்க. அந்த 10,000 மாணவர்கள் நல்ல ஒரு சிறப்பான வேலைவாய்ப்பில் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வேலை செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் எதுக்காக இதை ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய நிறுவன வேந்தர் டாக்டர் ஏ சண்முக சுந்தரம் அவரோட கனவு இது. நாங்களே ஒரு 4 மருத்துவமனைகள் வச்சுருக்கிறோம். அந்த 4 மருத்துவமனைகளுக்கும் வந்து மருத்துவ பணியாளர்கள் தேவைப்படுறாங்க.
ஏன்னா இவங்க இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல் ரன் ஆக முடியாது. அதனால் வந்து நம்மளே வந்து இந்த கோர்ஸை ரன் பண்ணி நம்மளே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேலைக்கு எடுத்துக்கலான்ற ஒரு இதோட தான் ஆரம்பித்தோம். பட் ஆரம்பிக்கும் போது ஒரு 20 மாணவர்கள் ஆரம்பித்த ஒரு கல்லூரியானது இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 5000 மாணவர்கள் இப்போ வந்து வந்து எங்ககிட்ட படிச்சுட்டு இருக்காங்க. சேலம், சென்னை, புதுச்சேரி, அப்புறம் காரைக்கால்லையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 இடத்துல வந்து நாங்கள் வந்து இந்த கல்லூரியில் நிறுவி சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டுருக்கோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து பண்ணிகிட்டே இருக்கிறோம். சிறந்த கட்டமைப்பு வசதி இருக்குது, அண்ட் குட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் குட் அகாடமிக்ஸ் அண்ட் கோக்ரிகுலர் எக்ஸ்ட்ரா கரிகுலர் ஆக்டிவிட்டீஸும் நல்லா சிறப்பாக செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதால் தான் எங்களால் 20 வருஷமாக நிலையான ஒரு வளர்ச்சியை கொண்டு வர முடியுது எங்களால். ஓகே சார், பொதுவாகவே இப்போ எந்த படிப்பை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னாலுமே அவங்களோட வாழ்க்கை கால எதிர்கால தேவைக்கான அந்த வேலைக்காக தான் எடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் காத்திருக்கு சார், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சர்வே இருக்குது, அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து NSDC நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட் வந்து ஒரு சர்வே எடுத்தாங்க. 2030 வந்து இந்த முன்கள பணியாளர்கள், அதாவது இந்த அலைடு சயின்ஸ் துறையை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் 62,62,00,000 பேருக்கு வந்து வேலை வாய்ப்புகள் குவிஞ்சி கிடக்குது. ஆனால் வந்து அதுக்குரிய மாணவர்கள் தான் கிடைக்கல, அதாவது பட்டப்படிப்பு முடித்த மாணவர்கள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். காரணம் என்ன? காரணம் என்னென்னா, இதனுடைய விழிப்புணர்ச்சி பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேரல. அது அந்த கொண்டு போய் சேர்க்கறதெல்லாம் நாங்கள் முன்னெடுத்து இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோம். என்ன பண்ணணும் சார்? இப்போ உங்களை மாதிரி ஒரு மீடியாக்கள் இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரி துறைகள் இருக்குது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபோக்கஸோடு பண்ணாங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து கொஞ்சம் பொதுமக்களுக்கு இந்த அவேர்னஸ் கொண்டு போய் சேர்க்கணுன்றது வந்து நான் பண்ணிகிட்டே இருக்கோம். நாங்கள் வந்து இப்போ கிராமப்புற எங்ககிட்ட படிக்கிற மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு 5000 மாணவர்கள், கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள். நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொரு ஸ்கூல்ஸ்க்காக போகிறோம். ஸ்கூல்ஸ்க்கு போய் அங்கே வந்து வி ஆர் கிரியேட்டிங் அவேர்னஸ் அபவுட் திஸ் கோர்சஸ், இந்த கோர்ஸ் படித்தா எப்படிலாம் வேலைவாய்ப்பு இருக்குன்றது சொல்லி 3000 மாணவர்கள், கிட்டத்தட்ட 60% மேலே எங்கிட்ட படிக்கிற மாணவர்கள் கிராமப்புற மாணவர்கள். ஓகே சார், இந்த படிப்பில் உட்பிரிவுகள் என்னென்ன சார் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார். உட்பிரிவுகள்னு பார்த்தீங்கன்னா 14 யூஜி கோர்சஸ் இருக்குங்க, அண்ட் அதே மாதிரி 14 பிஜி கோர்சஸும் இருக்குது. வி ஹாவ் 3 டிப்ளமா கோர்சஸ் ஆல்சோ வி ஹாவ். ஒவ்வொரு அதான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், அலைடு சயின்சஸில் இப்போ 108 ஆம்புலன்ஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. இந்த 108 ஆம்புலன்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு, எனிவேர் அதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகட்டும், இல்லை பாய்சனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஹேங்கிங்காக இருக்கட்டும், முன்னாடி போயிட்டு அதை வந்து ஒரு முதலுதவி செஞ்சு அவங்கள வந்து காப்பாற்று யாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ராமா கேர் டெக்னீஷியன்ஸ். இந்த மாதிரி ஒரு 14 உட்பிரிவுகளை கொண்டது ஒரு அலைடு சயின்சஸ் துறைங்க. சார், இப்போ நீங்கள் வேலை வாய்ப்புகள் இங்கே கொட்டி கிடக்குன்னு சொல்லிங்க, அதற்கான விழிப்புணர்வு இல்லைன்னு சொன்னீங்க. ஒருவேளை வெளிநாட்டில் போயிட்டு இதற்கான வேலை வாய்ப்பு தெரிஞ்சாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குமா இங்கே படிச்சுட்டு? கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள் வந்து குவிஞ்சு கிடக்குது, வெளிநாட்டிலும் குவிஞ்சு கிடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ விநாயக மிஷனில் படித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் கவுன்சில் SCPC சொல்லிட்டு UKல அங்கே போய் டைரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். ரிஜிஸ்டர் பண்ணி அங்கேயே வந்து அவங்க வந்து வேலை வந்து உடனே வந்து நேஷனல் ஹெல்த் சர்வீசஸ் NHS UKல வந்து வேலை செய்கிறாங்க. எங்கள் மாணவர்களே ஒரு கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 50-100 மாணவர்கள் UKல ஒர்க் பண்ணுறாங்க. கல்ஃபில் போயிட்டு எக்ஸாமினேஷன் எழுதி இப்போ அங்கே இருக்கிற அங்கேயும் வந்து பார்த்து கிட்டத்தட்ட ஒரு மாணவர்கள் 500-600 மாணவர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி வெளிநாட்டிலையும் வந்து இந்த துறைகள் வந்து, ஏன்னா இன்னும் அங்கேயும் வந்து பெருசாக அந்த அவேர்னஸ் க்ரியேட் ஆகலை. ஸோ யூஸ்வலி என்னென்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸில் தான் எல்லாருமே டெக்னீஷியன்ஸாக இருப்பாங்க, தவிர குவாலிஃபைடாக இருக்க மாட்டாங்க. இப்போ இது குவாலிஃபைடாக பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாணவர்கள் தான் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஓகே சார், வெளிநாட்டிலே அதற்கான விழிப்புணர்வு இல்லைன்னு சொல்கிறீங்க, அந்த நேரத்தில் நம்ம தொடங்கியிருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். சார், இப்போ இந்த படிப்பு படித்தவங்களுக்கு நீங்கள் கடந்த 20 வருஷமாக கற்றுக் கொடுத்துருக்கேன்னு சொல்லிங்க, இதற்கடுத்து பயணிக்கிறதுக்கு என்ன என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துகிட்டு வரீங்க சார்? ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் திருப்பி ஒரு இது சொல்கிறேன். இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயக மிஷனில், அதாவது எங்கள் அலடை ஸ்கூல் ஆஃப் வலைய சயின்ஸ் துறையில் படித்த மாணவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம், சிறப்பான வேலை வாய்ப்பு உருவாக்குறோம். எப்படி உருவாக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலேஜ் இருக்குது, ஒரு எக்ஸ் காலேஜ் இருக்குது. நாங்கள் வந்து அலடை சயின்ஸஸ்லேருந்து ஒரு எக்ஸ் காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகும்போது எங்கள் காலேஜில் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவனுடைய படிப்பு ஒரு 4 வருடம், அதில் 3 வருடம் படிப்பாங்க, 1 வருடம் வந்து இன்டர்ன்ஷிப்பில் இருப்பாங்க. அந்த இன்டர்ன்ஷிப்பில் இருக்கும்போது 3 வருடத்தில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருடம் இண்டஸ்ட்ரி அகாடமி இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, ஹாஸ்பிட்டல் என்ன எதிர்பார்க்குறாங்க, இண்டஸ்ட்ரி என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு டைப் வச்சு, அவங்க மூலிமா இண்டஸ்ட்ரி ஆஃபர்ட் கோர்சஸ், இண்டஸ்ட்ரி ஸ்பான்சர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லி சில கோர்சஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கோம், வேல்யூடர் கோர்சஸ் மாதிரி. ஸோ அவன் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, வேலை கேட்டு போவீங்க, வேலை கேட்டு போக அவன் என்னங்க அவங்க என்னென்னலாம் எதிர்பார்ப்பாங்கன்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிடும், ஏன்னா பிகாஸ் இண்டஸ்ட்ரியோட கனெக்ட் இருக்கும்போது. ஸோ அதை வந்து நாங்கள் முன்னாடி சொல்லி கொடுத்துருவோம் பையனுக்கு. ஸோ சொல்லி கொடுத்தவொடனே அவன் வந்து பயம் இல்லாமல் டைரெக்டாக போய் அவன் வந்து அப்ரோச் பண்ணுவான், ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணி வேலை ஈஸியாக கிடச்சிரும். இன்னொன்று, எங்கள் மாணவர்கள் வந்து
இந்த காலேஜ் விட்டு போகிறாங்க அப்படின்னும் போது படிப்பை முடிச்சுட்டு போகும்போது அவங்க கையில் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேஷன் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும், ஹார்வர்டு ஜான் ஆப்ஸ்கின் அது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் யூனிவர்சிட்டி ரன் பண்ணுற வேல்யூஆட் கோர்சஸ் இருக்கும், மூணாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரன் பண்ணுற ஸ்வயம் கோர்சஸ் ஒன்று வேல்யூஆட் கோர்ஸ் வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் இண்டஸ்ட்ரி ஆஃபர்ட் கோர்சஸ் ஒன்று வச்சுருப்பாங்க, அது இல்லாமல் வந்து எட்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் ஒரு கோர்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ மொத்தமாக ஒரு அஞ்சு சர்டிஃபிகேட்டோடு வெளியே போவாங்க. நீங்களே சொல்லுங்கள், ஒரு ஒரு எக்ஸு காலேஜ்லேருந்து டிகிரியோட போகிறதுக்கும் எங்கள் காலேஜ்லேருந்து டிகிரியோட ஒரு அஞ்சு சர்டிஃபிகேட் கோர்சஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக முன்னுரிமை யாருக்கு வரும், எங்கள் காலேஜ் வரும். அதுதான் மெயினாக முன்னெடுத்து மற்ற இன்ஸ்டியூஷனுக்கு எங்கள் இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு வேறுபாடே தான். இந்த மாதிரி ஒரு வெளியில் போகும்போது ஒரு அஞ்சு கோர்ஸோடு அவன் வெளியில் போகும்போது டிகிரி சர்டிஃபிகேட் கோர்ஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு வேலை ஈஸியாக கிடச்சிரும். அது மட்டும் இல்லாது அந்த ஒன் இயர் இன்டர்ன்ஷிப் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த இன்டர்ன்ஷிப்பில் அது பேர் வந்து கிளினிக்கல் இண்டஸ்ட்ரி இன்டர்ஃபேஸ்னு பேர். அது பேர் அவனை வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து நான் பண்ணணும், நாங்களே வந்து ஒரு நாங்கள் ஒரு நூற்றம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவங்களோட எம்ஓஐ சைன் பண்ணியிருக்கோம். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவனை அவங்கள அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்பி அவங்களா போய் ஹெச்ஆரை பார்த்து அவங்களா ஹெச்ஆரை வந்து கன்வின்ஸ் பண்ணி அவங்களே வந்து வேலையை அங்கேயே தேடிக்கணும், ட்ரைனிங்க்கு தேடி அங்கேயே வந்து ஒர்க் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 95% மாணவர்கள் ட்ரைனிங் அங்கேயே போயிட்டு அங்கேயே வேலையாகவும் பெற்றுருவாங்க. ஏன்னா இது இன்னும் அவுட் டு டீம் பில்டிங் கெப்பாசிட்டி பில்டிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் கற்றுக்கிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லுவாங்க, சார் நான் இந்த பையனை இங்கேயே வச்சுக்கிறேன் சார், நான் வந்து திருப்பி நான் அனுப்பலை அப்படின்வாங்க. ஸோ அதால் பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நம்ம உருவாக்கி கொடுக்கணும். கல்லூரியில் படிக்கும்போது வேலை வாய்ப்பு ஸ்டைஃபண்டோடு அவன் வந்து வேலையில் போய் சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே சார், உங்கள் கல்லூரியோட சிறப்பம்சம் சொன்னீங்க, அதே நேரத்தில் அலைடி சயின்ஸோட டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன பிரிவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த படிப்பை மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சார், ஆனால் நீங்கள் 14 பிரிவுகள் இருக்குன்னு சொன்னீங்க. அவங்களுக்கு பிடிச்ச பிரிவை அவங்க எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறது? டவுட் வரும் இல்லையா, நம்ம பிளைண்டாக வந்து எடுக்க முடியாது இல்லையா, தேர்ந்தெடுக்க முடியாது இல்லையா? இப்போது நல்ல ஒரு கேள்வி இது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டாக்டராக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எம்பிபிஎஸ் பண்ணியிருப்பாங்க, சில பேர் எம்டின்னு பார்த்துருப்பீங்க, சில பேர் எம்எஸ்ன்னு பார்த்துருப்பீங்க. எம்டினா வந்து சர்ஜரி பண்ண மாட்டாங்க, ஒன்லி ட்ரீட்மெண்ட் மட்டும் கொடுப்பாங்க. எம்எஸ்ன்றவங்க சர்ஜரி பண்ணுவாங்க. சில பேருக்கு வந்து ரத்தத்தை பார்த்தா பயம் இருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதால் அவங்க எம்எஸ் போக மாட்டாங்க, எம்டி போவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயும் சில பேர் இப்போ ஆப்டோமெட்ரிலாம் பார்த்திங்கன்னா எந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜரும் கிடையாது, நேராக போனோமா டெஸ்ட் பண்ணோம் பண்ணுறது டயக்னோஸ்டிக் அந்த மாதிரி தான். ஸோ சில பேர் எதெல்லாம் சேலஞ்சிங்காக இருக்கும் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு சில துறைகள் இருக்குது. எதெல்லாம் காலைல வந்தோமா மார்னிங் வந்தோமா ஈவினிங் போனோமா அப்படின்னு வந்து சேலஞ்சே இல்லாமல் இருக்கிற துறைகளும் இருக்குது. மாணவர்களை அது எது நாங்கள் வந்து சொல்லிக் கொடு இது மாதிரி எடுத்து சொல்லுவோம், இந்த துறையில் எடுத்தால் இது மாதிரி வந்து மார்னிங் டு ஈவினிங் ஜாப் தான்மா, இதெல்லாம் 24 hours பாருங்க. ட்ராமா கேர் மேனேஜ்மெண்ட்லாம் ஆக்சிடென்ட்ஸ் எப்போ நடக்கலாம், ஹேங்கிங் எப்போ நடக்கலாம், பாய்சனிங் எப்போ நடக்கலாம், அது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஜாப். ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்களுக்கு எது வேணும், இது பண்ணால் இந்த மாதிரியான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக மாணவர்கள் வந்து அதை வந்து தேர்ந்தெடுத்ததுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஓகே சார், நீங்கள் இப்போ மருத்துவத்துறை படிப்புகள் சார்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே வரீங்க, இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் என்ன சார்? ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் அலடை சயின்சஸ் துறையில் பார்த்தீங்கன்னா வியர் த ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் டு ரிசீவ் ஐஎஸ்ஓ 21001:2018. இந்தியாவிலே வந்து இந்தியாவில் வந்து ஃபஸ்ட் என்ன முன்னாடி வந்து 9001 ஒன்று இருந்ததுங்க, குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்தது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி குவாலிட்டி ரிலேட்டட் அக்ரிடேஷன்ஸ் மட்டும் தான் இருந்தது. அப்புறம் கவர்மெண்ட் வந்து என்ன யோசனை பண்ணாங்கன்னா, ஏன் எஜுகேஷனுக்காக ஒரு குவாலிட்டி அக்ரிடேஷன் கொடுக்கலான்னும் போது ஃபஸ்ட்டு நாங்கள் தான் வந்து அப்ளை பண்ணோம். வி ஆர் த ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் இந்தியா, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும், வி ஆர் த ஃபஸ்ட் இன்ஸ்டியூஷன் இந்தியா டு ரிசீவ் ஐஎஸ்ஓ 21001:2018 எஜுகேஷன் ஆர்கனைஸ் மேனேஜ் சிஸ்டத்துக்கு வாங்கணும். அதே மாதிரி என்வைரன்மெண்டல் சஸ்டனபிலிட்டி ஐஎஸ்ஓ 14001:2015 நாங்கள் தான் இந்தியாவில் ஃபஸ்ட்டு வாங்கணும். அதெல்லாம் ஃபஸ்ட்டு அலைடி சயின்ஸ் டு ரிசீவ் ஸ்வச்தா ஆக்ஷன் பிளான் இன்ஸ்டியூஷன் ஃப்ரம் மகாத்மா காந்தி நேஷனல் கவுன்சில் ஃபார் ரூரல் எஜுகேஷனில் வாங்கியிருக்கோம். ஸ்வச்தா மீன்ஸ் லைக் நோ யூனோ தட் கிளீனிங் ஆக்டிவிட்டிஸ் எவ்ரி திங் இன்னொன்று அரௌண்ட் இது. அதுமாதிரி உன்னத் பாரத் அபியான் ஒரு ஸ்கீம் இருக்குங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனோட, அந்த உன்னத் பாரத அபியில் வி ஹவ் அடாப்டட் 5 villages. அந்த 5 villagesல் நாங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான எல்லா விஷயமும் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த 5 village people பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாது நிறைய கிளப்ஸ், ஃபார் அன் எக்ஸாம்பிள் யங் இண்டியன் சொல்லிட்டு சிஏயோட சேர்ந்து பண்ணுறோம், அதெல்லாம் ஆண்டர்பிரினர்ஷிப் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ரோட் ட்ராக்கோட வந்து சில கிளப் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். என்வைரன்மெண்டல் கிளப் வச்சுருக்கிறோம், அப்புறம் ஆர்ஆர்சி கிளப் வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி வந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட கிளப், அந்த கிளப் அதாவது ஸ்டூடெண்ட் மாணவர் வந்து நாட் ஓன்லி இன் அகாடமிக்ஸ் கோ கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும், அதாவது மாணவர்கள் அவங்களுக்கு வந்து சிறந்த வேலைவாய்ப்போ இல்லை அவங்களை தொழில் முனைவோ ஆக்கிறது மட்டும் அல்லாது
அவங்கள சிறந்த சிட்டிசனாக ஆகிறதுக்காக வியாவ 10க்கு மேற்பட்ட கிளப், நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம், இந்த மாதிரி என்எஸ்எஸ், ஆர்ஆர்சி, யூத் கிளப். அது முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டியது, யூத் கிளப் வந்து இந்த ரீஜனில் நாங்கள் மட்டும்தான் ஆஸ் அ இன்ஸ்டியூஷனாக வாங்கி வச்சுருக்கோம் யூத் கிளப். இந்த மாதிரி நிறைய அங்கீகாரங்கள் வந்து, அது இல்லாமல் ஒரு 57 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். சிறந்த கல்லூரி, சிறந்த கட்டமைப்புக்கான கல்லூரி, சிறந்த வேலைவாய்ப்பு உருவாக்கும் கல்லூரி, இண்டஸ்ட்ரி அகாடமி கொலாபரேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறோம். அப்புறம் ரேங்கிங்கில் வேர்ல்டு யூனிவர்சிட்டி ஆர் வேர்ல்டு ரேங்கிங்கில் வந்து A+ வாங்கியிருக்கோம். நாக்கில் ஏ கிரேட் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி என்ஐஆர்எஃப்ல வந்து அண்டர் ரேங்கிங்கில் வாங்கியிருக்கோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் நிறைய விஷயங்கள் அங்கீகாரங்கள் கிடைச்சிக்கணும்னு சொன்னீங்க. இது வந்து எப்படி சார் சாத்தியமாச்சு? நம்ம எடுக்கல ஒரு முன்னெடுப்பு எடுக்கல ஒரு திட்டத்தை செயல்படுத்தலாம், அதுக்கான சாத்தியமாகிறதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு உதவுச்சுன்னு சொல்லுவீங்கல்ல? இப்போ அதுக்கான சாத்தியக்கூறுகள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து மாணவர்கள் இல்லைன்னா எங்களால் இந்த எந்த ஒரு இப்போ இந்த கிளப் ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், இல்லை இந்த கட்டமைப்பு உருவாக்குறதுக்கு வந்து அவங்களுடைய ஐடியாஸ், அதாவது எங்ககிட்ட இருந்து வெளியே போன மாணவர்கள் அவங்க சில விஷயங்கள், சார் இதெல்லாம் நாங்கள் வந்து இந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தோம், இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு, ஸோ அந்த விஷயங்கள்லாம் உள்வாங்கி அதை வந்து நாங்கள் வந்து செயல்படுத்துறது. முக்கியமாக மேனேஜ்மெண்ட் நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை வந்து இது பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொன்னால் உடனே அது எங்களுடைய சான்சலர் டாக்டர் கணேசன் அண்ட் டைரக்டர் அனுதா கணேசன் அவங்க வந்து உடனே இது செய்யுங்கன்னு சொல்லிட்டு இம்மிடியட்டாக பண்ண வச்சதால் தான் இந்த அளவுக்கு எங்களால் வந்து ஒரு சிறப்பான கல்லூரியாக எங்களால் வர முடியுது. முக்கியமாக மாணவர்கள், மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம் ஆஃப் ஃபேக்கல்டிஸ், அதாவது எங்கள் டீம் நல்ல ஒரு டீம், அது மூலியமாக தான் எங்களால் வந்து இந்த அளவுக்கு சாதிக்க முடிஞ்சது. ஓகே சார், இப்போ நிறைவே ஒரு கேள்வி சார், இப்போ ஆல்ரெடி ஹெல்த் சயின்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸும் பியூர் சயின்ஸும் பயாலஜி எடுத்தவங்க படிக்கலான்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கக்கூடிய நேயர்கள் அவங்களுக்குள்ள இருக்கல மார்க்குன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மார்க் அடிப்படையில் எடுப்பீங்களா, இல்லை முன்னுரிமை யார் முதல்ல வர்றாங்களோ அவங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்களா? முன்னுரிமை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவங்க எப்போ வேணாலும் வந்து எங்களை வந்து அணுகலாம், அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. பட் இல்லாத இன்டர்வியூ ஷெடியூல் மட்டும் பண்ணி அதில் வந்து நாங்கள் வந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறோம். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான விஷயம் இதில் வந்து வர ப்ளஸ் டூ மாணவர்கள் வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸாமினேஷன், எங்கள் வெப்சைட் போனீங்கன்னா ஸ்காலர்ஷிப் இருக்குது, அதில் எக்ஸாமினேஷன் அவங்க பாஸ் பண்ணியிருந்தாலே வி ஆர் கிவிங் எ ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது, அண்டு மாணவர்கள் வந்து 90% மேலே இருந்தாங்கன்னா வி ஆர் கிவிங் ஃபீஸ் ஸ்காலர்ஷிப் ஆல்சோ வி ஆர் டூயிங் இட், அண்ட் வி ஹாவ் அ சான்சலர் அவார்ட் ஆல்சோ. ஸோ அதுவும் வந்து அவங்க மாணவர்கள் பெறலாம். ஓகே சார், படிப்பை தவிர்த்து வேறு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது சார் நம்ம கல்லூரியில்? இப்போ அதான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து படிப்பு தவறி பார்த்தீங்கன்னா அலைடல் சயின்ஸ் துறையில் வருடத்திற்கு ஒரு 30க்கும் மேற்பட்ட கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம், அதாவது அந்தந்த துறை சார்ந்தது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட்னா ஃபிசிஷியன் சம்மந்தமான துறை சம்மந்தமான கான்ஃபரன்ஸ், அப்புறம் வந்து அனசிஷியான அனசிஷி சம்மந்தமான கான்ஃபரன்ஸ், இந்த மாதிரி வெளியிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் உள்நாட்டில் இருக்க மருத்துவ நிபுணர்களை வரவைத்து அந்த கான்ஃபரன்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி மாணவர்களுக்கு வந்து எல்லா டேஸும் செலிப்ரேட் பண்ணுவோம், ஃபிசிஷியன் அசிஸ்டன்ட் டேவாக இருக்கட்டும், இல்லை ஆப்டோமெட்ரி டேவாக இருக்கட்டும், எல்லாம் வந்து வேர்ல்ட் சைட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து ரேடியோகிராஃபி டே இருக்கட்டும், அந்தந்த டே, அதாவது 14 டிபார்ட்மெண்ட் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த 14 டிபார்ட்மெண்ட்டோட டேஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது எதுக்காக நம்ம செலிப்ரேட் பண்ணுறோன்றது மாணவர்களுக்கு தெரிய வந்துடும். அது மட்டும் இல்லாது, இப்போ மாணவர்கள் சப்போஸ் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்காக வந்து வருடம் ஃபுல்லாக வந்து 365 டேஸ்க்கும் ஒரு டேஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி வந்து வேர்ல்டு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் டேன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்த பூர்ணிமா, சும்மா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ் இருக்கும். அந்த டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மாணவர்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொண்டு போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வில்லும் ஓ இந்த டே வந்தால் இந்த டே செலிப்ரேட் பண்ணோம், இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொண்டு போகிறோம் நாங்கள். அது மட்டும் இல்லாத மாணவர்கள் வந்து வெளியில் இருக்கிற என்னென்ன மாதிரியான கான்ஃபரன்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, இல்லை எதனா ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ், இல்லை இன்டர் காலேஜ் ஒரு இன்ட்ரா காலேஜ் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் இதெல்லாம் பங்கு பெற்று அதுலேயும் வந்து வெற்றி பெற்று முதலிடம் ரெண்டாம் இடம்லாம் வாங்கியிருக்காங்க, ஓவரால் சாம்பியன்ஷிப்லாம் வாங்கியிருக்காங்க. ஸோ மாணவர்கள் வந்து கல்வி மட்டும் இல்லாது அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் கல்ச்சுரல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்ல ஒரு மாணவர்கள் இது வராங்க. ஈவன் மாணவர்கள் வந்து இதில் கூட ஆண்டகன் போட்டிலாம் பங்கு பெற்றிருக்காங்க, அதில் ஃபஸ்ட் ப்ரைஸும் வாங்கியிருக்காங்க, மாவட்ட அளவில் மாநில அளவில் வாங்கியிருக்காங்க. சார், நம்ம விநாயகா மிஷன்ஸ் ஃபவுண்டேஷனோட ஸ்கூல் ஆஃப் அலைடு சயின்ஸோட வேறு கிளைகள் எங்கெல்லாம் இருக்குது? சேலம் நான் சொன்ன மாதிரி 2004 ஆரம்பித்தோம், பாண்டிச்சேரிலையும் 2004 தான் ஆரம்பித்தோம், சென்னையில் வந்து 2015 ஆரம்பித்தோம், காரைக்காலில் 2015 ஆரம்பித்தோம். ஸோ மொத்தம் 4 இடத்துல ஸ்கூல் ஆஃப் அலைடு சயின்ஸஸ் இருக்குங்க. எல்லாமே வந்து எங்கள் நிறுவனர் டாக்டர் சண்முக சுந்தரம் அவர்களின் ஆசீர்வாதத்தோடு ஆரம்பித்தது. இன்று அதான் ஒரு 5000 மாணவர்கள் வந்து எல்லா கேம்பஸ் மொத்தமாக சேர்ந்து இப்போ இப்போதைக்கு இருக்காங்க. ஸ்லோவாக அவங்கள வந்து எப்படி வந்து அந்த லைஃபை கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த 21 இண்டக்ஷன் ப்ரோக்ராமில் கம்யூனிகேஷன் ஸ்கில், டீம் பில்டிங், பசங்களோட வந்து எப்படி வந்து ஒரு இன்பிட்வீன் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது, அண்டு என்ன மாதிரி விஷயங்கள் அந்த காலேஜில் இருக்குது,
அவங்களுடைய எக்ஸ்போஷர் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது, இந்த கேம்பஸ் அபவுட் த கேம்பஸ், அபவுட் த யூனிவர்சிட்டி, அபவுட் த கோர்ஸ், இதை பற்றிலாம் ஒரு 21 days இண்டக்ஷன் ப்ரோக்ராம் பண்ணுவோம். பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இ லேர்ன், ஓகே ஸ்கூல் லைஃப் வேறு, காலேஜ் லைஃப் வேறு, இப்படி தான் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடுவாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக வந்து கிவ் இங்கிலீஷ் கிளாஸஸ் ஸோ இந்த இங்கிலீஷ் கிளாஸ், ஏன்னா பிகாஸ் நம்ம நான் ஆல்ரெடி முன்னாடி சொன்னேன், கிராமப்புற மாணவர்கள் அதிகம் பேர் படிக்கிறதால அவங்களுக்கு வந்து இங்கிலீஷ் கிளாஸஸ் வந்து ஒரு 3 months வி ஆர் டூயிங் த இங்கிலீஷ் கிளாஸஸ் பேசிக்காக வந்து அவங்களுக்கு கொடுத்துருவோம். நான் நாட் ஓன்லி இன் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர் அது பேசிக்லேருந்து அட்வான்ஸ் போயிடுவாங்க, அப்புறம் அப்ளைட் போயிடுவாங்க. அந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து த்ரூ அவுட் த இயர் தே வில் பி ஸ்டடிங் இட். அதே மாதிரி இந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம் கூட ஃபஸ்ட் இயர் வந்து ப்ரீக்ளினிக்கல் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது அதுக்குரிய இண்டக்ஷன் ப்ரோக்ராம் செகண்ட் இயரில் பண்ணுவோம். தேர்ட் இயர் போகும்போது அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கான ரெடி ஆகிடணும். ஸோ அந்த ரெடி ஆகும்போது அதுக்குரிய எக்ஸ்போஷரும் கொடுப்போம். அது இல்லாமல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க, படிப்பு கடினமாக இருக்குன்னு கேட்கும்போது கண்டிப்பாக இருக்கும். அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பேஷண்ட் வந்து டைரெக்டாக இப்போ அப்ரோச் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், சில பேர் பயந்துருவாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா சிமுலேஷன் லேப்னு வச்சுருக்கோம் செகண்ட் இயரில். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் கண் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, சிமுலேஷன் வந்து கண்ணை டெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து கற்றுப்பாங்க. அது பேஷண்ட் மாதிரியே இருக்கும் சிமுலேட்டர், ஆனால் பேஷண்ட் மாதிரியே இருக்கும், ஆனால் வந்து பேஷண்ட் கிடையாது. ஸோ இதில் கற்றுக்கிட்டு இதை வந்து அவங்க வந்து நல்ல ஒரு ட்ரெயின் ஆன பிறகு தான் அவங்களை வந்து கிளினிக்கல் போஸ்டிங் அனுப்புவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சர்ஜரி பண்ணுறோம், சூச்சர் போடுறோம் அப்படின்னா சூச்சர் வந்து மேனிக்கலில் போடுவாங்க. மேனிக்கலில் போட கற்றுக்கிட்ட பிறகு தான் பேஷண்ட் கிட்ட விடுவோம். ஒரு ஐவி லைன் போடணும், ஒரு இன்ஜெக்ஷன் போடனாலும் மேனிக்கலில் வந்து சிமுலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போட கற்றுக்கிட்டு நல்லா ட்ரெயின் ஆன பிறகு தான் பேஷண்ட் கிட்டே டச் பண்ணி விடுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் வந்து நல்ல ஒரு எக்ஸ்போஷருக்கு வந்துடும், நல்ல ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் பர்சனாக வந்துடுவான். ஸோ அதால் வந்து ஈஸியாக இருக்கும் தேர்ட் இயர் போகும்போது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்லோவாக அவங்கள வந்து அப்படியே மோல்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். ஓகே சார், பொதுவாக இந்த படிப்பை படிக்கிறவங்க எதுக்கு தவிர்க்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஒன்று வந்து படிப்பு வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பொருளாதார சூழல் சொல்லுவாங்க. நீங்கள் ஆனால் சொல்லும்போது கல்வி உதவித்தொகை ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் இந்த கோர்ஸ் படிக்கிறோன்னா கல்வி கட்டணம் எவ்வளவு செலவாகும்? இது மினிமம் வந்து 50,000 1,50,000 வரைக்கும் இருக்குங்க. இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணலாம் ஸ்டூடெண்ட்ஸு, ப்ளஸ் லோன்ஸ் நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். இந்த ஒரு அதாவது வி ஹாவ் அ ஒன் பூல் ஆஃப் பேங்க்ஸ், ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ், அதில் எது வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம். அதில் வந்து எது சூஸ் பண்ணாங்களோ அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் ஃபெலிசிட்டேட் பண்ணுறோம். பேங்க் லோன்ஸ்க்கு ஃபெலிசிட்டேட் பண்ணி கொடுக்குறோம். அதில் சில ஸ்கீம்ஸ் அவங்க வந்து பேங்க்ஸ் கொடுக்குறாங்க, அதையும் பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் தி பேங்க் லோன்ஸ் ஆல்சோ. சார், உங்களுடைய விநாயகா மிஷன்ஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட இலக்கு நான் என்ன சார் சொல்லுவேன்? இப்போ எங்கள் ஸ்கூல் ஆஃப் அலை சயின்சஸ் விநாயகா மிஷன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் இலக்குன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல தரமான ஒரு கல்வி, மாணவர்களுக்கு சிறப்பான எதிர்காலம், மாணவர்கள் வந்து எங்கே போனாலும், எங்கள் மாணவர்கள் எந்த மருத்துவமனை போனாலும் சரி, எந்த இடத்துக்கு போனாலும் எங்கள் மாணவர்கள் நல்ல சிறப்பாக வேலை செய்கிறாங்க, நல்லா இருக்க நல்ல ஒரு முறையில் நல்ல முறையில் இருக்காங்க அப்படின்றது வந்து எப்போவுமே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய சிறந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிப்பாக அதை நாங்கள் வந்து பூர்த்தி செஞ்சிட்ருக்கோன்ற நம்பிக்கை எப்போவுமே இருக்குங்க. ஓகே சார், அலைடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் கல்லூரி நிறுவனம் மருத்துவத்துறை சார்ந்து என்னென்ன முன்னெடுப்புகள் எடுத்திருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் நீங்கள் கூட சொன்னீங்க. நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்றுக் கொண்ட மிக்க நன்றி சார். நேர்களே, கல்லூரி சாலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.